நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோ நேயர்களுக்கான ஒரு நல்ல விளக்கமாக ஜெகதீஸ்வரி, ஜெகதீஸ்வரி என்ன கேட்குறீங்க ஐயா, செவ்வாய் கேது சேர்க்கை பற்றி விளக்கக்கூடாதா? பலமுறை கேட்டும் விட்டேன். எந்த ஒரு கிரகத்துடனும் ராகு இணையும் போது அந்த கிரகத்தின் சுய இயல்பை கெடுப்பார். கேது கிரஸ்த கிரகணம், ராகு கிரஸ்த கிரகணம் அப்படின்னு சில இடங்களில் சொல்லப்படுகிறது. செவ்வாயுடைய குணம் என்ன? ஒரு வீரம், அவசர கொடுக்கைத்தனம், தைரியம். பிரகாஷ் ராஜ் ஒரு முறை ஒரு டைலாக் பேசுவார், அதாவது நீ வெட்டுறதுக்கு முன்னாடி யோசிப்ப, நான் வெட்டினதுக்கு அப்புறம்தான் யோசிப்பேன். எதையுமே ஒரு துடிப்பா வரும் பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் அனைத்து நிலைகளிலும் லக்னத்தை மேஷமாக கொண்டு, ராசியை மேஷமாக கொண்டு, மேஷம் சில முக்கியமான ஒரு குணங்களை குறிக்கும் அமைப்பாக கொண்டிருக்கின்ற இடத்துல இருக்கிறவங்க செவ்வாய் வளர்த்தவர்கள் எல்லாருமே கேதுவுடைய குணம் என்ன அப்படின்னு சொன்னா, அது வந்து ஒரு ஞானகாரகன். ராகுவை போல பாவ கிரகம் கிடையாது. ராகு கெடுப்பதை போன்று கேது எங்கேயும் கெடுக்கிறது இல்லை. சனி செவ்வாயோடு கேது இணைவது அவர்களை இயல்புக்கு மாறாக ஒரு சூட்சும வலுப்படுத்துகிறார். கடனற்ற நோயற்ற ஆன்மீக வாழ்வை அவர் வந்து சனி அதிகமான ஆன்மீக சிந்தனையை கொடுக்கிறார். வீரம் என்ற பெயரில் குற்றச் செயல்களை செய்வது, எடுத்தவுடன் கை ஓங்குவது, அனைத்திலுமே வந்து ஒரு துடிதுடிப்பாக, படபடப்பாக, பதற்றமாக, ஆத்திரக்காரனுக்கு அறிவு மட்டு அப்படிங்கிறது செவ்வாய் வளர்த்தவனுக்கு மிகவும் பொருந்தும். இதன் பலன்களை அனுபவிக்க வேண்டுமெனில் நிச்சயமாக செவ்வாதசையோ கேது தசையோ வரணும். செவ்வாதசை கேது தசை பருவத்தில் வராதவர்களுக்கு செவ்வாய் கேதுவுடைய முழு பலன்கள் இப்போது நான் சொன்ன பலன்கள் கிடைக்காது. சனி கேது சனியின் ஒரு மந்தத்தனத்தை நீக்கி அவனை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு எதிலும் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக, சனினாலே ஃப்ளெக்சிபிள் இல்லை, செவ்வாயின் குணம் கடின மனம், இறக்கமே இல்லாத. செவ்வாய் வளர்த்தவர் இரக்கமே இல்லாதவர். அனைத்து கிரகங்களுடைய குணமும் நமக்கு நிச்சயமாக தேவைதான். ஆட்டிற்கு வலிக்குமே சிறுத்தை நினைச்சா, மானுக்கு வலிக்குமே, ஐயோ பாவம் கழுத்தை கடிக்க போறமே, கழுத்தை கடிக்கிறதுனால அந்த மானுக்கு ரொம்ப வலியா இருக்குமே, வலியா இருக்குமே அப்படின்னு சிறுத்தை நினைச்சிருச்சுன்னா அந்த சிறுத்தை பட்டினி தான் கிடக்க வேண்டும். கேதுவும் சேர்ந்தால் அதை சூட்சமோன்னு சொல்ல மாட்டேன். தனித்த புதனாக இருக்கும்போது அங்கே அவர் சுபராக இருப்பார். சனி புதன் கேது சேருவது நல்லது. அங்கே புதனும் பாவராகிறார். அவர் அங்கே ஆராய்ச்சி தன்மையுடன் கூடிய அறிவாளியாக இருப்பார். சூரிய சந்திரர்களை தவிர்த்து குரு இணையிறது, சுக்கிரன் இணையிறது, இது போன்ற சுப கிரகங்கள் இணையறதும் ஒரு வகையில் நல்ல. செவ்வாய் சுபத்துவமும் ஆகி சூட்சமும் அடையும் போது அளவற்ற அமைப்புகள்ல அந்த செவ்வாயின் ரியல் எஸ்டேட் சம்பந்தம். சரி, இந்த செவ்வாய் கேது எதுல நன்மை தரும்? ஆனால் சுபத்துவம் என்பது பணம் கொடுக்கும் அமைப்பு. சூட்சும வலு என்பது குணம் மாற்றுகின்ற, ஒரு பக்குவப்படுகின்ற, ஒருவரை நிதானமாக ஆக்குகின்ற ஒரு அமைப்பு. எந்த ஒரு நிலையிலும் செவ்வாய் சுபத்துவமும் ஆகிய சூட்சுமாவில் எனப்படும் கேதுவோடு இணைஞ்சிருந்தது ஒரு லக்னத்திற்கும் மிகைப்படுத்தப்பட்ட காம்பினேஷன்ஸ் வந்து நம்மளால அடையாளம் பார்க்க முடியும். மேஷத்தில் செவ்வாய் கேது வேறு எவ்விதமான பாபத்துவ தன்மையுமின்றி லக்னத்தை பொறுத்து செவ்வாயின் கெட்ட காரகத்துவங்கள் எதுவும் கேதுவுடன் இணையும் போது இருக்காது. அதே நேரத்தில் சுக்கரனுடைய வீட்டில் செவ்வாய் கேது இருக்கும்போது ஜாதகருடைய மனைவி தாம்பத்திய சுகம், அது சம்பந்தப்பட்ட பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் வீடுன்னு வந்துட்டீங்கன்னா, மிதுன வீடு செவ்வாய்க்கு ஆகாத வீடு. அவர் மிதுனத்தில் எப்போது இருக்கிறாரோ அப்போது அங்கே ஒரு வெறி கொண்டவரை போலதான் இருப்பார். அதற்கடுத்து கும்பத்தில் செவ்வாய் கேது, இந்த இடத்துல சனியின் வீடு அவருக்கு ஆகாது. சம உச்ச வீடுன்னு தான் சொல்லுவோம்.